கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் நூற்றாண்டு சபை வரலாறு என்கிற தலைப்பிலே 20வது பாகத்தை கிறிஸ்து இயேசுவின் கிருபையினாலே பரிசுத்த வேத வசனங்களை கொண்டு நாம் சிந்திக்க தேவன் உதவி செய்வாராக. முதல் நூற்றாண்டு சபை வரலாற்றிலே பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் 12 அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டார், அவர் அவர்களை நிரப்பினார் என்று சொல்லி நாம் 19வது பாகத்தில் சிந்தித்தோம். அடுத்ததாக தேவன் ஏன் வார்த்தையை தெரிந்து கொண்டார் என்கிற தலைப்பிலே இன்றைய நாளிலே நாம் வேத வார்த்தைகளை கொண்டு சிந்திப்போம். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக ஒரு மிக நீண்ட ஒரு செய்தியை கொடுத்தார். அந்த செய்தியானது முதல் பிரசங்கமாக இருந்தது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோளானது அன்றைக்கு உபயோகப்படுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். அந்த வார்த்தைகள், அந்த சுவிசேஷம், அந்த பிரசங்கமானது கிரேக்கருக்கு அது ஒரு பைத்தியமாக தோன்றுகிறது. யூதர்களுக்கு அது இடரலாக இருந்தது. இடரலாகவும் பைத்தியமாகவும் இருந்த ஒரு சுவிசேஷத்தை கொண்டா தேவன் ஒரு பெரியதொரு காரியத்தை செய்ய முடியும் என்று சொன்னால் கண்டிப்பாக தேவன் அதைத்தான் தெரிந்து கொண்டார். மனுஷர்களுக்கு எது பைத்தியமாக தெரிகிறதோ, மனிதர்கள் எதை தனக்கு இடரல் தருகிற ஒரு காரியம் என்று எண்ணுகிறார்களோ, அந்த விஷயத்தை தேவன் வைத்து முழுமையாக பரிபூர்ணமாக செயலாற்ற முடியும் என்பதை அங்கே அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே நிரூபிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். தேவன் ஏன் பைத்தியமான ஒரு காரியத்தை, இடரலான ஒரு காரியத்தை தேர்ந்தெடுத்தார்? ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே, ஆதியாகமம் 3:17 தேவன் ஆதாமிடத்தில் சொல்லுகிறார், நீ என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நீ உன் மனைவினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியால் என்று சொல்லி. பாருங்கள், தேவன் கொடுத்ததான ஒரு எளிமையான ஒரு கட்டளை, அந்த கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி. ஆனால் தன்னுடைய மனைவி அந்த வார்த்தையை மீறி செய்ததான ஒரு காரியத்திற்கு ஆதாமும் பங்குள்ளவனாய் அதை தானும் புசிக்கிறவனாய் காணப்பட்ட பொழுது தேவன் சொன்ன வார்த்தை, என் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காமல் உன் மனைவினுடைய வார்த்தையை கேட்டதற்கு கீழ்ப்படிந்தபடியால் என்று சொல்லி சாபமான காரியத்தை அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் கொடுத்ததான வார்த்தை அங்கே பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டது. அதே போல எண்ணாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 24வது வசனத்திலே, தேவனுடைய கட்டளையின்படி மிக சரியாக நடந்து வந்த இந்த உலகத்திலேயே சாந்த குணமுள்ள மக்களுக்காக பரிதாபத்தோடு தேவனிடத்திலே கெஞ்சி கதறி ஜெபித்த ஒரு மனிதன், அந்த மனிதன் மோசே என்கிற அந்த தேவ மனிதன், மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையிலே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அங்கே காணப்பட்ட அப்படினாலே அவர் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போனது என்பதை நாம் பார்க்கிறோம். என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியால் என்று சொல்லி எண்ணாகம புஸ்தகம் 20:24 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஓசியா புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அவைகளை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். பாருங்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் எல்லா மக்களுமே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டதை நாம் பார்க்க முடியும். எளிமையான, மிக எளிமையான கட்டளைகள், கடைபிடிப்பதற்கு ஏற்றதான அருமையான கட்டளைகள், நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதான கட்டளைகளையே மக்கள் அந்தந்த காலகட்டங்களிலே நிறைவேற்றாமற் போனார்கள், தேவனுடைய வாக்குக்கு செவி கொடுக்காமற் போனார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் மிக கூர்மையான ஒரு பட்டயமாக இருதயத்தின் நினைவுகளை வகை இருக்கிறதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறதான தேவனுடைய சத்தம், அது பாசான் தேசத்து அந்த வனாந்தரத்தை அதிரச் செய்கிறது, அது காத்தேஸ் வனாந்தரத்தை அதிரச் செய்கிறது, அது கேதுரு மரங்களை முறிக்கிறது. இன்னும் பலவிதமான காரியங்களை நாம் அங்கே சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம். பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது, அது தண்ணீர்கள் மேல் துணிக்கிறது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட சத்தம், அப்பேற்பட்ட வார்த்தை, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதான ஜனங்கள், செவி கொடுக்கிறதான மக்களுக்கு அது ஆசீர்வாதத்தை தருகிறது என்பதையும் நாம் பரிசுத்த வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனாலும் ஜனங்கள் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமலே இருந்து கொண்டு வந்தார்கள். நாம் உட்பட இந்த நூற்றாண்டிலும் கூட, எல்லா நூற்றாண்டிலுமே ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதிலிருந்து தங்களை விலக்கி வைத்துக் கொண்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை எசேக்கியேல் புஸ்தகம் 37வது அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கும் போது, அது உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற ஒரு வார்த்தை,
மீகா புஸ்தகம் 2 7 வசனத்திலே வாசிக்கிறோம், அந்த வார்த்தை செம்மையானவனுக்கு நன்மை செய்யும் என்று சொல்லி வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 24:35 வசனத்திலே, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி இயேசுவானவர் சொன்னதை நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், ஒளியாத வார்த்தை, அழிந்து போகாத ஒரு வார்த்தை, நன்மை செய்கிற வார்த்தை, உலர்ந்து போன எலும்புகளை உயிரிடச் செய்கிற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அது வல்லமை இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனதினாலே அந்த வார்த்தையானது பொலிவிழந்து அது தன்னுடைய வல்லமையிலிருந்து காணப்படுகிறது என்று நாம் சொல்ல முடியாது. நாம் கீழ்ப்படியாததினாலே, அல்லது ஆதாமோ மோசேயோ இஸ்ரவேல் ஜனங்களோ கீழ்ப்படியாததினாலே அந்த வார்த்தைக்கு வல்லமை இல்லை என்று சொல்ல முடியாது. அது 100% அன்றைக்கு இருந்த வார்த்தை தான் இன்றைக்கும் இருந்தது. இயேசுவானவர் இந்த உலகத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது யூதர் ஜனங்கள் அந்த உபதேசத்தை அவர்கள் கேட்பதற்கே மனதில்லாமல் இருந்தார்கள். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 8 நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஏன் என்னுடைய வசனத்தை அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால் அல்லவா என்று சொல்லி யோவான் 8:43 வாசிக்கிறோம். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், உபதேசத்தை கேட்பதற்கு அவர்களுக்கு மனதில்லை. பாருங்கள், அந்த வார்த்தைகளின் மேலே ஒரு ஆசை இல்லை. வார்த்தைகள் வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை தான் தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தும். அந்த வார்த்தையை காது கொடுத்து கேட்போம் என்று சொல்லி அவர்கள் இஷ்டப்படவில்லை. கிரேக்கர்களுக்கு அது ஒரு பைத்தியமாக தெரிந்தது. அவர்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு கவர்ச்சியான ஒரு காரியத்தை எதிர்பார்த்தார்கள். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கதை போன்ற அல்லது ஒரு சரித்திரம் போன்ற ஒரு காரியத்தை அவர்கள் நினைத்து பார்த்திருந்தார்கள். ஆனால் ஒரு எளிமையான ஒரு சுவிசேஷம் அவர்களுக்கு பைத்தியமாக தோன்றியது. அதே போல யூதர்களும் கூட வசனத்தை அறியாமல் இருந்தார்கள். ஏனென்றால் அந்த உபதேசத்தை கேட்பதற்கே மனதில்லை. ஏனென்றால் அதிலே ஒரு கவர்ச்சி இல்லை. இந்த நாட்களிலும் கூட அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேவன் வல்லமையான காரியங்களை செய்தார், எத்தனையோ அற்புதமான பயங்கரமான காரியங்களை செய்தார். ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கலும் சங்கீதம் 138:2 வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 138:2 உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். அவர் செங்கடலை பிளந்திருக்கலாம், யோர்தானை பிரித்திருக்கலாம், மன்னாவை வானத்திலிருந்து பொழிய செய்திருக்கலாம், வனாந்தரத்திலே தண்ணீர் தடாகங்களை உண்டாக்கியிருக்கலாம், கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டிருக்கலாம், எரிகோ கோட்டையை ஜனங்களுடைய சத்தத்தை வைத்து அவர் தகர்த்திருக்கலாம். எவ்வளவு பயங்கரமான காரியங்களை செய்தாலும் அது எல்லாமே செகண்டரியாக ஒரு துணைநிலை காரியமாக இருக்கிறது. முதல் நிலை காரியம் என்பது என்ன என்று சொன்னால், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்திருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதம் 138:2 வாசிக்கிறோம். இன்றைக்கு புதிய உடன்படிக்கை சத்தியத்திலே கூட இயேசுவானவர் அப்பங்களை திரள் திரளாக வர்த்திக்க செய்திருக்கலாம். எத்தனையோ பேரை அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப செய்திருக்கலாம். குருடர்கள் பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கிருபையான காரியத்தினாலே அநேகம் செவிடர்கள் அவர்கள் கேட்டார்கள். பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமாக்கப்பட்டால் இன்னும் எத்தனையோ அற்புதங்களை இயேசுவானவர் செய்தார். ஆனால் அவை எல்லாவற்றை காட்டிலும் இயேசுவானவர் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதனால் தான் சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று சொல்லி. ஆனால் இன்றைய நாட்களிலே நம்முடைய தலைமுறையிலே நாம் என்ன செய்கிறோம்? பழைய உடன்படிக்கையில் இருக்கிற ஜனங்களைப் போலவே அந்த துணைநிலையான காரியங்கள், செகண்டரி காரியங்கள், அவைகளையே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அற்புதங்கள், அடையாளங்கள் என்று சொல்லியே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் 100 சபையிலே பரிசுத்த ஆவியானவர் முதன் முதலாக செயல்பட தொடங்கிய பொழுது அவர் முதலில் ஏற்படுத்திய சீர்திருத்தம் இதுதான். எது வல்லமை இல்லாதது, எது பைத்தியமானது, எது ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி ஜனங்கள் சிந்தித்தார்களோ அந்த காரியத்தை வைத்துதான் முதல் முதலாக அவர் ஒரு பெரியதொரு புரட்சியை, சீர்திருத்தத்தை அங்கே ஏற்படுத்தினார். அப்போஸ்தலர் 2:40-41 வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு ஜனங்களிடத்திலே பேசுகிறார், இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள அந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்கள், ஒரு காலத்திலே வார்த்தையானது அங்கே மீறப்பட்டது. இங்கே அதே வார்த்தையானது அப்போஸ்தலனாகிய பேதுர் மூலமாக பிரசங்கிக்கப்பட்ட பொழுது அந்த வார்த்தையை ஜனங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அன்றைய தினத்திலே 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள், சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே, அந்நியுன்னியத்திலே, அப்பம் விட்டுதலிலே, ஜபம் பண்ணுதலிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு பெரியதொரு புரட்சி, ஒரு பெரியதொரு சீர்திருத்தம் அங்கே பரிசுத்த ஆவியானவரால் துவங்கி வைக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு மட்டுமே செவி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். அதற்கு மிஞ்சி நாம் எதையுமே நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த வேத வார்த்தைகளுக்கு மாத்திரமே நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். அதன்படியே நாம் ஜீவிக்க வேண்டும்.
வசனத்தின் அடிப்படையில் நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டுமே ஒழிய அற்புதங்கள் அடையாளங்கள் போன்றதான காரியங்களினாலே அல்ல. வசனத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும், வசனத்தின்படி நாம் ரட்சிப்படைந்து சபையிலே சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. முதல் நூற்றாண்டு சபையானது இவ்வளவு வீரியத்துடன் ஏன் வளர்ந்தது என்று சொன்னால், அவர்கள் வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள், வசனத்தை மட்டுமே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள், அதன்படி ஜீவித்தார்கள். நாமும் அப்படியே நாம் செயல்பட தேவன் தாமே நமக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கிருபை பாராட்டுவாராக. உங்களுடைய கருத்துக்களை யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். 9904046845 என்கிற எண்ணிலும் எங்களோடு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். தேவனுடைய நாமம் கிறிஸ்துவின் மூலமாக மகிமைப்படுவதாக. ஆமேன்.